இந்திய பெண் ஒருத்தவரை மனம் திறந்து பாராட்டிருக்காரு முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஆடம் கில்கிறிஸ்ட். கொரோனா வைரஸ் பாதிப்பு அதிகமா இருந்த காலகட்டத்தில் ஆஸ்திரேலியாவில் ஒரு இந்திய பெண் முதியோர் இடத்துல வேலை செஞ்சிருக்காங்க. அதை பத்தி தான் பாராட்டிருக்காரு ஆடம் கில்கிறிஸ்ட். கொரோனா வைரஸ் உடைய தாக்கம் ஆஸ்திரேலியாவில் மார்ச் ஏப்ரல் மாசங்கள்ல ரொம்ப அதிகமாவே இருந்தது. இதனால அந்த அரசால லாக்டவுன் அமல்படுத்தப்பட்டுச்சு. குறிப்பா முதியோருக்கு தான் இந்த வேகமான பரவல் வர்றதா ஒரு தகவல் வந்துச்சு. இந்த நேரத்துல தான் ஷரோன் வர்கீஸ் அங்க போய் வேலை செஞ்சிருக்காங்க ஒரு முதியோர் இல்லத்துல. இவங்க 2016 ஆஸ்திரேலியாவுடைய உள்ளோகம் யூனிவர்சிட்டியில நர்சிங் படிப்பு முடிச்சாங்க. இதுல முக்கியமான விஷயம், இவங்க கேரளாவுடைய கோட்டை பகுதியை சேர்ந்தவங்க. படிப்பு முடிச்ச கையோட உள்ளோகம் நகர்ல இருக்கிற ஒரு முதியோர் இல்லத்துல இவங்க வேலை செஞ்சாங்க. கொரோனா வைரஸ் பாதிப்பு அதிகமா இருந்த நேரத்துல எல்லா முதியோர் இல்லங்களையும் தனிமைப்படுத்தி வச்சிருந்தது ஆஸ்திரேலிய அரசு. அந்த நேரத்துல முதியோருக்காக இவங்க வேலை செஞ்சாங்க. இதுக்காக தான் பாராட்டிருக்காரு ஆடம் கில்கிறிஸ்ட். ஆடம் கில்கிறிஸ்ட் பாராட்டின இந்த வீடியோவை வெளியிட்டு இருக்காங்க ஆஸ்திரேலிய தொழில் மற்றும் முதலீடு கமிஷன். அந்த வீடியோல ஆடம் கில்கிறிஸ்ட் என்ன சொல்லிருக்காருன்னா, ஷரோன் நீங்க செஞ்ச இந்த சுயநலமற்ற செயலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த நேரத்துல நீங்க முழுக்க முழுக்க முதியோர் இல்லத்துல வேலை செஞ்சிருக்கீங்க. ஆஸ்திரேலிய இந்தியா முழுக்க முக்கியமா உங்களுடைய குடும்பம் உங்களுடைய செயலை பார்த்து பெருமைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆடம் கில்கிறிஸ்ட். ஆடம் கில்கிறிஸ்ட் இந்த பாராட்டுக்கு ஷரோன் வர்கீஸ் ரொம்ப மகிழ்ச்சியை தெரிவிச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, நான் முதல்ல கொரோனா வைரஸ் மருத்துவமனையில தான் வேலை செய்ய விரும்பினேன், ஆனா எனக்கு கிடைச்சது முதியோர் இல்லம். ஆனா இருந்தாலும் நான் இதை அனுபவிச்சு செஞ்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஷரோன் வர்கீஸ். சோ இப்ப கொரோனா வைரஸோட தாக்கம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு, உலகம் முழுக்க பயங்கரமா பரவிட்டு வருது. ஆனா இந்தியாவுக்கு ஒரு முன்னோடியா இருக்கிற ஒரு மாநிலம்னா அது கேரளா தான். அவங்களுடைய கவுண்ட் வேற எங்கேயோ இருந்தது, ஆனா இப்போ ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. அதுக்கு மிக முக்கியமான காரணம் அந்த செவிலியர்களுடைய சேவை தான். அந்த நர்சஸோடைய சேவை ஆஸ்திரேலியா வரைக்கும் போயிருக்கு, உலகம் முழுக்க இப்போ வந்து பாராட்டுறாங்க. சோ நீங்க உங்க கமெண்ட் செக்ஷன்ல இந்த செயலை பத்தி சொல்லுங்க. பை.